Hi guys, welcome back to my channel. Nanda unga Ashwini. Inikku enna paaka porona? Inikku oru vlog danga paaka porom. Romba naalukku apparama vandute meghna porandhadhukku apparama na vandu train la vandu travel panna poren. Vaanga video ku la polam. இப்ப பாத்தீங்கன்னா மணி வந்துட்டு காலையில 7 மணி ஆகுதுங்க எனக்கு ட்ரெயின் வந்துட்டு 9:45 க்கு புதுசா வந்துட்டு நான் டைப்பர் பேக் வந்து வாங்குனேன் இந்த பேக் பாத்தீங்கன்னா Amazonல ஆர்டர் பண்ணி வாங்குறேன் அந்த பேக் தான் இப்ப நான் உங்களுக்கு காமிச்சேன் டைப்பர் பேக் வீடியோ வந்துட்டு சீக்கிரமாவே போஸ்ட் பண்றேன் இப்போ வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து மார்னிங் பிரேக்பாஸ்ட் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து இருக்கோம் இங்க வந்துட்டு உள்ளவே வந்து கேண்டீன் மாதிரி இருந்தது அங்க தான் வந்துட்டு இட்லியும் அதுக்கு அப்புறம் வந்துட்டு வடை இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்தது இட்லி வந்துட்டு கொஞ்சம் கல்லா தான் இருந்தது இடியாப்பம் ரொம்பவே நல்லா இருந்தது எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ள நீங்க சாப்பிறீங்கனா இடியாப்பம் வந்து வாங்கி சாப்பிடுங்க இட்லி அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்காது ஏனா ரெண்டு இட்லி வாங்கிட்டு நான் அஞ்சு இட்லி சாப்பிட்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருந்தேன் அதனால தான் நானே வீடியோல எப்படி இருக்கேன் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு இருக்கேன் இது என்ன ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின் அப்படினு சொல்லிட்டு நான் சொல்றேன் 20 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நான் இந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்றேன் இந்த ட்ரெயின் வந்து டைரக்டா வந்து பட்டுக்கோட்டைக்கு போகுது பட்டுக்கோட்டையில பாத்தீங்கன்னா 2003ல வந்துட்டு ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு 2022ல தான் வந்துட்டு ஓபன் பண்ணாங்க நான் வந்து கன்சீவாக இருந்ததுனால அப்போலாம் வந்துட்டு போக முடியல 23ல தான் வந்து நான் போகணும்னு இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த ட்ரெயினில் வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் நேராக வந்து நான் பட்டுக்கோட்டைக்கு போகிறேன் எங்கள் ஊருக்கு அங்கேருந்து பக்கத்தில் வந்துட்டு எங்கள் ஊர் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் அணைக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க என்னை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஏசியில் வந்து டிக்கெட் போட்டிருந்தேன் இந்த ட்ரெயின் வந்துட்டு செகந்திராபாத்லேருந்து டைரெக்டாக வந்து ராமேஸ்வரம் போகுது இது வந்துட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் அதனால் வந்து கொஞ்சம் டிலேவாக தான் வந்தது 10:30க்கு தான் வந்தது 9:45 ஆக்சுவலாக டைமு ஆனால் வந்துட்டு 10:30க்கு தான் ட்ரெயின் வந்தது எங்கள் ஊருக்கு ட்ரெயினில் போய் நேராக பட்டுக்கோட்டையில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து எத்தனையோ தடவை போராட்டம் பண்ணி எவ்வளவோ வந்து நிறைய வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரெயினை வந்து திருப்பி வர வச்சுருக்காங்க அதனால் வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை தான் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸிகோ ஆப்லேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்தது அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு ஒரு சாம்பார் சாதம் ஒரு தயிர் சாதம் அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் 65 இதெல்லாம் சேர்த்து ஒரு 285 ருபீஸ்க்கு ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நூடுல்ஸும் கோபி மஞ்சூரியன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ் இது மூணும் வந்து கொடுத்துருந்தாங்க மாற்றி வந்து பார்சலை வச்சுட்டு போயிட்டாங்க விழுப்புரத்தில் வந்து எனக்கு ஃபுட்டு கரெக்டாக ஒரு 1:00 போல் வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபுட்டை வந்து மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க ரொம்ப கடுப்பாயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த நூடுல்ஸ் வந்து நல்லாவே இல்லை சுத்தமாக வந்து சாப்பிடவே முடியல சூப்பர் சொதப்பலாக இருந்தது ட்ரெயினில் விற்கிற சாப்பாடு தான் கன்றாவியாக இருக்கும் சரி நம்ம இதையாவது வாங்கி சாப்பிட்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாமேன்னு ஆர்டர் பண்ணேன் அதுவும் சூப்பர் சொதப்பலாம் முடிஞ்சு போச்சு இது மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்து கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க 3rd கிளாஸ் ஏசினா இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் இருக்காது இது வந்துட்டு 2nd கிளாஸ் ஏசினால் ஸ்க்ரீன்லாம் வந்து மறுபடி போட்டாங்க நடுவில் வந்து கொரோனா டைமில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ மறுதடவை வந்து ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக டிக்கெட் புக் பண்ணதுனால எனக்கு வந்து 1st கிளாஸ் கிடைக்கல மேக்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டே வந்தா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டா இந்த பேக் நான் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது இது என்ன நம்ம வந்து இதை வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் இதில் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு நினச்சேன் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல டைப்பர் பேக் தேடிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்து
அந்த பேக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வரும். மேக்னா குட்டி பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அவளோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது தான். நான் ரொம்ப ரொம்ப பயந்தேன், அவள் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தா, கத்திக்கிட்டே வந்தா, விளையாடிட்டே வந்தா, அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணோம், தூங்கினா, நல்லா டைம் வந்து போச்சு. ஜாலியாக வந்து அப்படியே வந்து சேர்ந்துட்டோம் எங்கள் ஊருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவை வந்து கேரி பண்ணுறதுக்கு இந்த பேக்கும் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பாப்பா வந்து கேரி பண்ணுற பேக்கும் வந்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு டைப்பர் பேக் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. டைப்பர் பேக் தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு வேறு எந்த மாதிரி ஒரு பேக் பேக்காக இருந்தால் கூட அதில் வந்து பாப்பாவோட திங்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊர் கிட்ட வந்துட்டோம், திருத்திரப்பூண்டியா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அங்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதிராம்பட்டினத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்து எங்களோட பட்டுக்கோட்டை ஸ்டேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறங்க ரொம்ப வெறித்தனம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை எங்கள் ஊருக்கு வந்துட்டு டைரெக்டாக போய் ட்ரெயினில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யார் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ இல்லையோ, எப்போவுமே நான் வந்து எல்லாருக்கிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன். எங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் நிறைய தடவை வந்து எங்கள் மக்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் இந்த ட்ரெயினை வந்து கொண்டு வந்தாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து ரீச் ஆகிடுவோம். இப்போ வந்து அதிராம்பட்டினத்தில் தான் இருக்கோம். அதிராம்பட்டினத்துலேருந்து ரொம்ப பக்கம் எங்கள் அண்ணன் வீடு. இங்கேருந்து வந்துட்டு நம்ம அதிராம்பட்டினத்தில் இறங்கி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம். இருந்தாலும் நான் போய் பட்டுக்கோட்டையில் தான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கேன். மேக்னா குட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அவளுக்கு தேவையான ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பாப்பாவுக்கு எந்த தொல்லையுமே இல்லாமல் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால ஈஸியாக வந்து ஃபீட் பண்ணிட்டேன். அவங்க டேடி கூட வந்து ஜாலியாக விளையாடிட்டு வந்துட்டு இருந்தா. நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப பயந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்லணுன்னா அவளுக்கு பார்த்திங்கன்னா 9 மந்த் ஆகுது. அவளை வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் யாருமே இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம். சரி, ரொம்ப எதுனா அழுது அடம் பிடிப்பாளோ, என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தோம். பாப்பா வந்து ரொம்பவே வந்துட்டு ஜாலியா வந்து எங்க கூட டிராவல் பண்ணி வந்துட்டா. ரிட்டர்ன் வந்துட்டு நானும் எங்க அம்மாவும் தான் வந்து போற மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நியூபார்ன் பேபி கொண்டு போகிறீங்க, இல்லை பாப்பா மாதிரி ஒரு 8 மந்த் 9 மந்த் பேபி வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பைசாலாம் கொஞ்சம் பார்க்காம செகண்ட் கிளாஸ் இல்லை 3rd கிளாஸ் ஏசியில் வந்து டிக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நம்ம வந்துட்டு நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் போட்டோன்னா நிறைய கச்ச கச்சன்னு கூட்டமாக இருக்கும். குழந்தைங்க வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. எங்களோட கோச்சில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தமே இல்லை, எல்லாம் அமைதியாக ஏறி அமைதியாக படுத்து அப்படியே தூங்கி அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் ஆச்சு, ரொம்ப கச்ச கச்சனை இருக்குமே அப்படின்னு நினச்சேன். நிறைய வந்துட்டு நார்த் சைட்லேருந்துலாம் வருவாங்கள்ல, அது மாதிரிலாம் வந்திருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து எல்லாம் ரொம்ப காமாக தான் இருந்தாங்க. அதனால பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக தூங்கிட்டு நல்லா ஏஞ்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்தாள். இப்போ வந்து பட்டுக்கோட்டை கிட்ட வந்தாச்சு. எங்கள் ஊர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர் கிட்ட வந்து டிலேவாக தான் வந்தது. மயிலாடுதுறையில் ஒரு 1/2 ஹவர் கிட்ட போட்டாங்க, அதனால் வந்துட்டு லேட்டாக தான் வந்தது. இங்கேருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட இந்த ஸ்டேஷன்லேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீடெல்லாம் நிறைய பேர் வீடு இருக்குது. இந்த வீடியோ எதுக்காக போஸ்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இன்னும் வந்துட்டு பட்டுக்கோட்டைக்கு டைரெக்டாக ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு எக்மோரில் அப்படின்றது. ஏன்னா இது வந்துட்டு வியாழக்கிழமை நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி வருது. திருப்பி பட்டுக்கோட்டையிலேருந்து எப்போ ரிட்டர்ன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வெள்ளிக்கிழமை போகுது. தேர்ஸ்டே ஃப்ரைடே தான் வந்து ட்ரெயின் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். நானும் மேக்னாவும் ரொம்ப ரொம்ப ஜாலியாகிட்டோம். ஏன்னா மேக்னா பிறந்து தான் நான் இந்த ட்ரெயினில் வரணும்னு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 6th படிக்கும் போது அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 20 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து இந்த ட்ரெயினில் வரேன். அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 மினிட்ல வந்து நாங்கள் இறங்க போகிறோம். என்னை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக எங்கள் அண்ணனும் எங்கள் பெரிய அண்ணனோட பையனும் வந்து வராங்க.
எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாருமே வந்துட்டு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இந்த ட்ரெயின் வந்துட்டு லாஸ்ட் இயரே வந்து வந்துடுச்சு, ஆனால் இன்னும் யாருமே இதில் வந்து ட்ராவல் பண்ணல. பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு டைரெக்டாக வந்தாச்சு. ரொம்ப நாள் கனவுங்க. உங்களுக்கு நினைக்கலாம், நீங்கள் என்னடா இது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன மாதிரி சில பேருக்கு வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம சொந்த ஊருக்கு டைரெக்டாக போய் ட்ரெயினில் இறங்குறது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் தஞ்சாவூரில் இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இத்தனை வருஷமாக எங்கள் ஊருக்கு வந்து வந்துட்டுருந்தேன். இப்போ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்து நான் எங்கள் ஊருக்கு போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். பட்டுக்கோட்டையில் இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட கமெண்ட்டில் வந்து பேசியிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட வந்துட்டு கமெண்ட்டில் வந்து பேசுங்கள். மேகனா குட்டியை பாருங்கள், நான் அழகாக வந்து இந்த பேக்கில் வந்து மாட்டிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ட்ரெயினில் வந்து இறங்கி லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேக் வந்து எந்த ப்ராண்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இதுதான் வந்துட்டு பட்டுக்கோட்டை ஸ்டேஷன். அந்த பழைய ஸ்டேஷன் அப்படியே தான் இருக்குது, ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ப்ளாக் வீடியோஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாம்.